ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த அரோமா 2013 உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இப்பொழுதும் கூட நம் ஜெபத்துடன் இந்த செய்தியை ஆரம்பிக்கலாமா? ஜெபிக்கலாமா? கண்களை மூடி பயபக்தியுடன் இந்த வார்த்தைகள் என்னோடு பேசட்டும் இயேசு சுவாமி அப்படின்னு எல்லாம் ஒரு விசை உங்களை தாழ்த்தி ஆண்டவரோட பாதத்தில் உங்களை கொடுத்துட்றீங்களா? இத்தனை நேரம் எல்லாம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணீங்க, ரொம்ப சிரிச்சிங்க, அதிகமாக சிந்திச்சிங்க. அதுக்கு மேலான ஒரு பகுதிக்குள்ளாக நம்ம இப்போ வந்திருக்கோம். இந்த பகுதியில் ஆண்டவர் உங்களோடு பேசணும், பரிசுத்தாவியானவர் உங்களோடு கூட இடைப்படணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட எல்லாரும் எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும். எல்லாரும் கண்களை மூடி இயேசுவே என்னோடு கூட பேசும், இதோ நான் உமது அடிமை என்று சொன்ன மரியாளை போல ஒவ்வொருவரும் உங்களை தாழ்த்தி ஆண்டவருடைய கருத்தில் கொடுப்பீங்களா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலையெல்லாம் கூட சுவாமி எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்குறோம் தகப்பனே. நீங்கள் நீர் பேசும் தகப்பனே நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இத்தனை நேரம் நீங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்க. உங்களை சந்தோஷமாக பார்க்கறதே எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த வேளையில் நீங்கள்லாம் கேள்விகளோடு வந்திருப்பீங்க, எதுக்கு இந்த அக்காமாருங்களாம் நம்மளை இந்த அரோமா 2013 கூப்பிட்றாங்க, அரோமா அரோமான்றாங்களே, இந்த அரோமானா என்ன அப்படின்னு எல்லாம் உங்களுக்குள்ள சிந்திச்சிட்டு இருப்பீங்க. பலர் பல கேள்விகளை கேட்டுட்டு இருப்பீங்க, எதுக்கு நம்ம இங்கே வந்து உட்காந்துருக்கோம், இவங்கெல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க, பேசுவாங்க, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு அநேக கேள்விகளோடு வந்திருப்பீங்க. இது எல்லாத்துக்கும் நீங்கள் இந்த அரோமா முடிச்சுட்டு வெளியே போகிறப்போ உங்களுக்கு பதில் கிடைக்கும். அது உங்களோட கேள்விகளுக்குரிய பதில்கள் இந்த நேரத்திலிருந்தே ஆண்டவர் உங்களோடு கூட பேச போகிறார். சரி, இந்த வேலையில் கூட நான் உங்க கூட ஒரு சின்ன ஒரு டாபிக் தான் பேசணும்னு நினச்சிருக்கேன். ரொம்ப நேரம் உங்களை வந்து நீங்கள் ட்ராவல்லாம் டயர்டாக வந்திருக்கீங்க, அதெல்லாம் நான் புரிந்து கொள்கிறேன். அதுபோல் ஒரு சொற்ப நேரம் நீங்கள் வந்து என் கூட நீங்கள் நான் சொல்கிற காரியத்தை கவனமாக கேட்டிங்கன்னா ஆண்டவர் நிச்சயம் இங்கே இருக்கிற ஒருவராகிலும் நீங்கள் வந்து ஆண்டவரோட சித்தத்தை விட்டு விலக மாட்டீங்க. நீங்கள் கொஞ்ச நேரம் என்னோடு கூட கவனமாக கேளுங்க, ஆண்டவர் நிச்சயம் உங்களோடு கூட பேசுவார். இந்த நாளில் உங்கள் கூட நான் பேசணும்னு நினைக்கிற தலைப்பு வந்து தெரிந்து கொள்ளப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் சம்பத்துக்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்னா என்ன? இன்னைக்கு உங்களை மாதிரி நிறைய சின்ன பிள்ளைங்களை யங் கேர்ள்ஸை நம்ம அக்காமார் அண்ணாமாரெல்லாம் அழைச்சிருப்பாங்க இல்லையா? நீங்கள் வாங்க, அரோமா ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும், ஆண்டவர் பற்றி உங்களுக்கு சொல்லுவாங்க, நீங்கள் ஆண்டவரை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கலாம் அப்படி இப்படின்னு அக்காமாருங்க நிறைய கேர்ள்ஸை கூப்பிட்டாங்க. ஆனால் இங்கே உட்கார்ந்துருக்கவங்கெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். யூ ஆர் த சோசன் ஒன்ஸ் ஃபார் ஜீசஸ் கிரைஸ்ட். நீங்களாம் ஏசு கிறிஸ்துவுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்கள் வந்து இங்கே வந்து ஏதோ ஒரு சும்மா அந்த அக்கா கூப்பிட்டாங்க, ஒரு ஆக்சிடெண்ட்டாக வந்து இங்கே உட்காந்துட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. யூ ஆர் சோசன் ஃபார் தி டிவைன் பர்பஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அவரோட ஒரு உன்னதமான ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த இடத்துல நீங்கள்லாம் வந்து உட்காந்துருக்கீங்க. அதை மறந்துடவே மறந்துடாதீங்க. நீங்கள்லாம் சாதாரணப்பட்டவர்கள் அல்ல. நீங்கள்லாம் வந்து இயேசு கிறிஸ்து உங்களை தெரிஞ்சு கொண்டு நீங்கள் வந்து ஆண்டவருக்காக வல்லமையாக கிரியை செய்யணும், ஆண்டவர் வந்து உங்களை தெரிந்து கொண்டு இந்த இடத்துல உட்கார வைத்திருக்கிறார். நான் இப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்னு சொல்கிறப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றி எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். அவரோட சரித்திரத்தை நீங்கள்லாம் வாசிச்சிருப்பீங்க. மத்தேயு 1 அதிகாரத்தில் நீங்கள் அவரோட சரித்திரத்தை வாசிச்சிருப்பீங்க. அதுக்கு முன்னாடி மத்தேயு 22:14 நம்ம வாசிக்கிறப்போ, அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். நிறைய பேர்த்த கூப்பிட்டாங்க, நான் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்த்த கூப்பிட்டேன், ஆனால் யாருமே வரல. கொஞ்சம் பேர் தான் வந்தாங்க, அந்த கொஞ்சம் பேர் நீங்கள். மறந்துடவே மறந்துடாதீங்க, அந்த கொஞ்சம் பேர் நீங்கள். யூ ஆர் த சோசன் ஒன்ஸ். ஒரே ஒரு காரியம் உங்கள் நினைவில் இருக்கட்டும், நீங்கள் எவ்வளோதான் ஆண்டவரை விட்டு தூரமாக போயிருந்தாலும், நீங்கள் எவ்வளோதான் ஆண்டவருக்கு விரோதமாக பாவத்தை செஞ்சுருந்தாலும், நீங்கள் பாவத்தை தண்ணீரை போல பருகியிருந்தாலும்,
இந்த வேளையில உங்கள் மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், யூ ஆர் த சோசன் ஒன்ஸ். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். சாதாரணமாக தெரிந்து கொள்ளலை, ஏசு கிறிஸ்துவோட சொந்த சம்பத்தாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கீங்களா, ட்ரெஷர்ட் பொசஷன். ஆண்டவர் உங்களை வந்து அப்படியே நிறுத்தி வச்சிருக்காரு இதயத்தில், நீங்கள் அவர்கிட்ட தூரமாக போல, லைக் யூ ஆர் ட்ரெஷர்ட் பொசஷன் ஃபார் ஹிம். யாத்ராகமம் 19:15 சொல்லப்பட்டிருக்கிறபடி நீங்கள் அவருடைய சொந்த சம்பத்தாக இருக்கிறீர்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட சொந்த சம்பத்தாக இருக்கிறீர்கள். சந்தோஷமா உங்களுக்கு எல்லாத்துக்கும்? சந்தோஷமா? சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கவங்களா அல்லேலூயா சொல்றீங்களா? ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் சம்பத்துன்னு சொல்லுங்க. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, யூ ஆர் தி சோசன் ஒன்ஸ் ஃபார் ஜீசஸ் கிரைஸ்ட் அஸ் ஹிஸ் ட்ரெஷர்ட் பொசஷன். எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கா? நீங்க சிரிக்கிறது எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? இயேசு கிறிஸ்து உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு இந்த நேரத்துல. நீங்க எல்லாம் chosen ones, எப்பொழுதும் உங்க மனதுல நிறுத்தி கொள்ளுங்க. நீங்க இங்க வந்திருக்கீங்க, சாதாரணமா வரல, ஏதோ ஒரு காரியத்துக்காக வந்தா நினைக்காதீங்க. யூ ஆர் தி சோசன் ஒன்ஸ். இந்த காரியத்தை சொல்றப்போ நான் ஏசு கிறிஸ்துவோட சரித்திரத்தை கொஞ்சம் புரட்டி பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏசு கிறிஸ்துவோட சரித்திரத்தை பத்தி உங்க எல்லாத்துக்கும் தெரியும் தானே? தெரியுமா? தெரியுமா? மத்தேயு 1 யாரெல்லாம் படிச்சிருக்கீங்க? எல்லாம் கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. இந்த நேரத்துல அதுல குறிப்பிட்ட ஒரு 5 பெண்கள் இருக்காங்க. அவங்க தெரிந்து கொள்ளப்பட்ட பெண்கள். ஏன்னா எவ்வளோ பேரு பழைய ஏற்பாட்டுல இருந்தாங்க, எவ்வளோ பெண்கள் இருந்தாங்க. தெபோரா இருந்தாங்க, எஸ்தர் இருந்தாங்க, எஸ்தர் ராணி, தெபோரா தீர்க்கதரிசி, இப்படி பல பேர் இருந்தாங்க. ஆனா தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு 5 பேர் கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவின் சரித்திரத்துல இடம் பெறுகிறதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட 5 பேர் ஹிஸ்டரிக்கல் ஜெனரேஷன்ல, அந்த அது ஹிஸ்டரி, அந்த ஹிஸ்டரியில பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு 5 பெண்கள், பங்கேற்ற 5 பெண்கள், சோசன் வெசல்ஸ். அந்த 5 பெண்களோட காரியத்தை தான் இந்த நாளில் உங்க முன்னாடி நான் வைக்கணும்னு விரும்புறேன். அந்த 5 காரியங்களையும் நீங்க வந்து உங்களை நீங்க வந்து நிதானித்து இந்த நேரத்தில் நீங்க அறிந்து கொள்ளணும். நீங்க யாரு? நீங்க யாரு? நீங்களா இந்த இடத்துல வாங்க. அழகா கேர்ள்ஸ் டான்ஸ் ஆடினாங்க, நானாகவே வந்திருக்கிறேன். அது போல நீங்க இந்த வேலையில சொல்லணும், ஆண்டவரே நான் எப்படி இருக்கணும் அப்படியே தான் வந்திருக்கேன். என்கிட்ட பெருசா ஒன்றும் அப்ரிஷியேட் பண்றதுக்கு, என்கிட்ட பெருசா ஒன்றும் நினைக்கிறதுக்கு எதுவும் இல்லைப்பா, நானா இங்க இருக்கேன் அப்படிங்கிறத உணர்ந்தவர்களா இந்த 5 பெண்கள் வந்து எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஒரு 10 நான் வந்து ஷேர் பண்ணணும்னு விரும்புறேன். முதலாவதாக உங்களுக்கு எல்லாம் அந்த பெண்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா? இருக்கா? ஏன்னா நீங்களும் அந்த மாதிரி தான், நீங்களும் சோசன் ஒன்ஸ், நீங்களும் ஏசு கிறிஸ்து வந்து அவரோட 2 வருகையில் இங்க அவர் வந்து நிக்கிறப்போ நீங்களும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஜெனரேஷன்ல சோசன் வெசல்ஸ் மாதிரி நீங்களும் நிக்க போறீங்க. அப்படிதானே உங்களுக்கு சந்தோஷமா? எனக்கு சந்தோஷமா இருக்கு, ஏன்னா நான் நிக்க போறேன் ஏசு கிறிஸ்துவுக்காக தெரிந்து கொள்ள. ஐ ஆம் அ சோசன் ஒன் ஃபார் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்படியா? சரி, இப்பொழுது நம்ம வந்து மத்தேயு 1:16 வசனத்துக்குள்ளாக நான் ஒரு சில காரியங்களை உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன். மத்தேயு 1:3, யூதா பாரீசையும் சாராவையும் தாமார் இடத்திலே பெற்றான். இந்த இடத்துல எந்த பெண்ணோட பேர் சொல்லப்பட்டிருக்குன்னா தாமார். கிரேட் இஸ் தட் உமன், ஷீ டுக் பார்ட் இன் த ஹிஸ்டரி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அவங்க இயேசு கிறிஸ்துவனோட சரித்திரத்துல இடம் பிடிச்சிட்டாங்க. எவ்வளவு நல்லா இருக்காங்க, ஆனா அவங்களோட வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா ஷீ இஸ் எ ரிஜெக்டட் விமன், ஒதுக்கப்பட்ட ஒரு பெண். அவங்க அவங்கள அவங்க மாமனார் தள்ளி விட்டாங்க, அவங்களோட கணவன் அவங்கள மதிக்கல. அவங்களோட சரித்திரத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் அதிகமா நினைச்சீங்கன்னா உங்களோட டைரியில குறிச்சுக்கோங்க. ஆதியாகமும் 38 நீங்க படிச்சீங்கன்னா தாமாரினுடைய முழு வரலாறு நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். அவங்கள வந்து யாருமே மதிக்கல. அவங்கள என்ன பண்ணாங்க எல்லாரும், அவங்களோட மாமனார் என்ன பண்ணாரு, அவங்கள ஒதுக்குனாங்க. ஏன்னா கணவர் இறந்துட்டாங்களாம், அதனால அவங்கள ஒதுக்குறாங்க. இப்படி ஒதுக்கப்பட்ட ஒரு பெண்மணி போல நீங்களும் இந்த இடத்துல இருக்கலாம். உங்க குடும்பத்தாரில், லைக் உங்க குடும்பத்துல உங்களை ஒதுக்கி இருக்கலாம். இந்த பொண்ணு அழகா பறக்கல, இதுக்கு அறிவே இல்லை, இது எதுக்கு தான் பிறந்துச்சோ. ஒருவேளை உங்கள் வீட்டில் பெண் பிள்ளைகளாக இருந்தாங்கன்னா, அப்பா இதுவும் பெண் பிள்ளையாக பிறந்துருச்சு, இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு உங்களை சொல்லியிருக்கலாம். ஒதுக்கியிருக்கலாம் உங்களை.
நீங்க எங்க போனாலும் நீங்க ஸ்கூலுக்கு போறீங்களா ஐயோ வந்துட்டாளா அப்படின்னு நினைச்சிக்கலாம். எல்லாரும் உங்களை வந்து எல்லாரும் ஒரு என்ன சொல்றது ஒரு உங்களை பார்த்தாலே ச்சே இவளா அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்துருக்கலாம். ஆனா cheer up young girls, you are the chosen ones. தாமார் தேர்ந்தெடுத்த அதே தேவன் உங்களை இன்னைக்கு தெரிந்து கொள்கிறார். தாமார் வந்து அவங்களோட மாமனார் வந்து அவங்கள வந்து வீட்டு பக்கம் கூட விடல. அப்படி ஒரு ஒதுக்கப்பட்ட பெண். ஒருவேளை நீங்க அந்த சூழ்நிலையில இப்ப இருக்கலாம். தாமாரை போல ஒரு ஒதுக்கப்பட்ட நிலைமையில அறிவு குறைவா அழகு குறைவு எல்லாம் மனசுல நினைக்காதீங்க. உங்கள் முகங்கள் மலரட்டும், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஏனென்றால் நீங்களும் ஏசு கிறிஸ்து உங்களை என்ன பண்ணியிருக்காரு, அவங்களோட ட்ரெஷர்ட் பொசிஷனா. ட்ரெஷர்ட் பொசிஷனா என்னன்னா ஒரு தங்கமும் ஒரு வைரமும் உங்க கையில கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க, அப்படியே எடுத்து பத்திரமா என்ன பண்ணிருப்பீங்க, உங்களோட பாக்ஸ்ல அப்படியே ரொம்ப பத்திரமா சொந்தம், இது எனக்கு சொந்தம், இது எனக்கு சொந்தம் அப்படின்னு நீங்க என்ன பண்ணிருவீங்க, எடுத்து உங்களோட பாக்கெட்ல வச்சுக்குவீங்க, எப்பவும் அதை பார்ப்பீங்க. அது பார்த்தா ஏசு கிறிஸ்து உங்களை என்ன பண்ணிட்டு இருக்காரு, எடுத்து வச்சுக்கிட்டாரு, இந்த மக எனக்குரியவ, இவ என்னோட ட்ரெஷர்ட். அது போல தாமார தெரிந்தெடுத்த அதே தேவன் இந்த நாள் நீங்க ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருந்திருந்தா கூட உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆதியாகமம் 38:11 அவ ஒதுக்கப்பட்டிருந்தா, ஆனா ஆதியாகமம் 38:26 என்ன சொல்றாங்கன்னா அவ இயேசு கிறிஸ்துவுல சரித்திரத்துல இடம் பெறுகிறதற்குரிய ஒரு பங்கு அந்த இடத்துல பெற்றாள். அடுத்ததாங்க நீங்க பார்க்கலாம், நீங்க ஒருவேளை திறமை குறைவுங்களா, குறைவு இருக்கு என்கிட்ட எந்த திறமையும் இல்லக்கா, நீங்க சொல்ற மாதிரிலாம் என்கிட்ட எதுவும் கிடையாது, நீங்க ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் நினைக்கலாம். எதுவுமே கிடையாது, நீங்களாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தாமாரை தெரிந்து கொண்ட அதே தேவன் உங்களை இந்த மாலை வேலையில தெரிந்து கொண்டிருக்கிறார். அடுத்ததான் பாத்தீங்கன்னா மத்தேயு 1:5 பாத்தீங்கன்னா ஒரு நோட்டோரியஸ், ஒரு ப்ராஸ்டிடியூட், She is a notorious prostitute. அவங்க பேர் என்னன்னா ராஹா. ராஹாவை பத்தி எல்லாம் அதிகமா கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலும் ஒரு சின்ன காரியத்தை நீங்க நான் அவங்கள பத்தி உங்களுக்கு சொல்லி நினைவுபடுத்தணும்னு விரும்புறேன். தெரியாதவங்க தெரிந்து கொள்ளுங்கள். அவங்க யாரு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு அவங்க இயேசு கிறிஸ்துவின் சரித்திரத்துல இடம்பெற்றதோட ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கணும். மத்தேயு 1:5 சல்மூன் போவாசை ராகாபின் இடத்தில் பெற்றான். இந்த ராகாப் யாரு அப்படிங்கிறத யோசுவா 2:16 நீங்க பாத்தீங்கன்னா அவள் ஒரு வேசி. 2:1 என்ன பிப்ளிக்கல்ல, பைபிள்ல என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா, த ஹோலி ஸ்பிரிட் ஹூ ரோத் த பைபிள், அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நூனன் குமாரனாகிய யோசுவா சித்தீமிலிருந்து வேவுக்காரராகிய 2 ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பேர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். கிளியரா பைபிள் என்ன எழுதியிருக்கு, ராகாப் என்னும் வேசி. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருந்தது, என்னன்னு தெரியுமா, அவங்க விசுவாசத்துல தேறினவர்களா இருந்தாங்களாம். அங்க போய் வேவு பார்த்த மனுஷங்களை இவங்க என்கரேஜ் பண்றாங்க, என்னன்னு, நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வந்து தேசத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாரு, அதனால நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க, உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அந்த வசனத்தை பாத்தீங்கன்னா யோசுவா 2:9-10 இந்த வசனங்கள் வந்து அழகாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அவங்க என்ன சொல்றாங்க, முதலாவது காரியம் God is great, உங்கள் தேவனாகிய கர்த்தவர் இந்த பூமியில சகல ஜாதிகளிலும் பெரியவர் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ராகாப் அவங்க என்ன டிக்ளேர் பண்றாங்க, God is great அப்படிங்கறத. அது மாத்திரம் இல்ல, அவங்க விசுவாசத்தோட சொல்றாங்க, இன்னைக்கு வந்து அநேக கிறிஸ்தவர்கள் இருக்காங்க ஆனா அவங்களுக்கு அந்த விசுவாசம் இல்ல, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கூட அந்த விசுவாசம் இல்ல, ஆனா அவங்க சொல்றாங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்று. அவங்க சொல்லல நீங்க வாங்க, நீங்க வந்து என்ன பண்ணுங்க, இந்த எரிகோ கோட்டைக்கு விரோதமா நீங்க வந்து என்ன பண்ணுங்க, வார் பண்ணுங்க, போர் புரிங்க, பார்க்கலாம் உங்க கர்த்தர் கொடுத்தாலும் கொடுப்பாரு அப்படின்லாம் யார் சொல்லல, வேசி இந்த ராகாப் என்னும் வேசி அவங்க சொல்லல. என்ன சொல்றாங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்றாங்க. Her faith in God, her faith in Jehovah. அவங்க வந்து அப்படியே பயத்துல இருக்காங்க, கலங்கி போயிருக்காங்க எரிகோ மக்கள்.
அதை யார்கிட்ட சொல்றாங்க இந்த வேவுக்காரர்கள் கிட்ட சொல்றாங்க இந்த இந்த காரியத்தை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா யோசுவா 2 அதிகாரத்தை நீங்க சரியா படிச்சீங்கனா உங்களுக்கு இந்த காரியம் நன்றாக புரியும் அதனால அதுக்கப்புறம் அதோட ஒரு மேன்மையான விஷயம் அவங்களோட பேர் வந்து விசுவாச பட்டியலில் வந்தது எபிரேயர் 11:31 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி அவங்களோட விசுவாசம் பெருசாக இருந்தது ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் இயேசு கிறிஸ்து என்ன எல்லாம் கவனிங்க நீங்கள் எதுவும் நோட் பண்ண வேணாம் நீங்கள் ஜஸ்ட் என்ன இப்போ நான் உங்ககிட்ட வசனம்லாம் சொல்ல போகிறதில்ல நீங்கள் கூட இயேசு கிறிஸ்துவை பற்றி முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம் உங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங் ஃபெய்த் இருக்கலாம் ஒரு 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 அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் இருக்கலாம் எனக்கு வந்து இயேசு கிறிஸ்து மேலே நம்பிக்கை இருக்கு அவர் என்னோட பிரச்சனையிலிருந்து எல்லாவற்றிலும் என்னை விடுதலையாக்க அவர் வல்லவர் என்னை அவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் இந்த வேலையில் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்களும் ஒரு சரித்திரத்தில் இடம்பெறப்போகிற ஒரு பெண் நீங்கள் நீங்கள் சாதாரணப்பட்டவங்க இல்லை நீங்கள் சரித்திரத்தில் இடம்பெற போகக்கூடிய ஒரு பெண்கள் இங்கே இருக்கீங்க நீங்கள் அவங்கள சாதாரணமாக இட போடாதீங்கப்பா நீங்கள் அப்படிப்பட்டவங்களே கிடையாது நீங்கள் ஒருவேளை இல்லைக்கா நான் பாவம் நிறைய செஞ்சிட்டேன் நான் பாவத்தை தண்ணீரை போல பருகிட்டேன் டெய்லி தண்ணி எடுத்து குடிக்கிற மாதிரி நான் பாவத்தை செஞ்சிட்ருக்கேன்க்கா என்னாலலாம் என்ன பண்ண முடியும் ஒருவேளை இந்த வேசியை போல் நீங்கள் இருக்கலாம் ஆனால் உங்கள் மனசுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கும் இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்தை மன்னிக்க வல்லவர் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தை இந்த வேலையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் அவருடைய ரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் அந்த பாவம் இந்த பாவம் நீ பொய் சொன்ன பாவம் திருடின பாவம் அந்த பாவம் இந்த பாவம்லாம் என்ன பண்ணல மென்ஷன் பண்ணல என்ன சொல்லியிருக்காரு சகல பாவங்களையும் நீக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்துவனோட ரத்தம் வல்லமை உள்ளதாக இருக்குது இந்த வேலையில் ராகாப போல் நீங்கள் ஒரு வேலை நான் பாவம் செஞ்சிட்டேன் என்னாலலாம் ஒன்றும் செய்ய முடியாதுக்கா அவ்வளோதான் எனக்கு முடிஞ்சிருச்சு நான் ஏதோ இந்த அரோமாக்கு வந்தேன் இந்த அக்கா கூப்பிட்டாங்க அதனால ஏதோ வந்துட்டேன் பரவாயில்ல நான் உட்காந்துட்டு போய்க்கிறேன் நோ மை டியர் கேர்ள்ஸ் இல்லவே இல்லை யூ ஆர் சோசன் ஒன்ஸ் நீங்கள் ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா நீங்கள் தான் சோசன் நீங்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்ட பெண் நீங்கள் தான் நீங்கள் நினச்சிக்காதீங்க எனக்கு இல்லைக்கா எனக்கு அதெல்லாம் கிடையாது என்னாலலாம் அப்படி இருக்க முடியாது நான் இயேசுக்காக எதுவும் செய்ய முடியாது நான் இயேசுக்காக ஒன்றும் செய்ய முடியாது நான் அப்படிப்பட்ட பெண் கிடையாது இல்லை மை டியர் கேர்ள்ஸ் யூ ஆர் தட் சோசன் ஒன் நீங்கள் தான் அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த பெண் மனதில் கொள்ளுங்கள் நீங்கள் தான் அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட பெண் ராகாப் என்னும் வேசியை சரித்திரத்தில் இடம் பிடிக்க பண்ணின பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் அதே தான் அதே வல்லமையோட தான் இருக்காரு உங்களையும் சரித்திரத்தில் இடம் பிடிக்க போகிற ஒரு பெண்ணாக மாற்றுவதற்கு ஒன்லி ஒன் திங் இஸ் நீடட் யுவர் ஹார்ட் உங்களுடைய உள்ளம் உங்களுடைய இருதயம் தான் ஆண்டவருக்கு இந்த வேளையில் தேவை வேற ஒன்றுமே இல்லை ஒரு வில்லிங் ஹார்ட் ஒரு ஒரு என்ன சொல் உங்களோட இறுதியம் தான் அவருக்கு தேவை நீங்கள் ஒரு ஒப்பு கொடுங்க ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தினால என்னுடைய பாவங்களை கழுவுங்க நான் இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறேன் அந்த ராகாப்ப போல நானும் பல பாவங்களை செய்தேன் ஆனால் இன்னைக்கு எனக்கு தேவை நீங்கள் தேவை அப்படின்னு நீங்கள் கேட்குற நேரத்தில் உங்களுடைய இறுதியங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்து உங்கள் சமீபமாக இருக்கிறார் ஒவ்வொருத்தர்கிட்டையும் மகளே நிறுத்தியத்தை எனக்கு தருவாயா நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட பெண்ணாக இருக்கணும்னா உங்கள் இருதயத்தை ஒரு வில்லிங்னஸோட உங்களால் உற்சாகத்தோடு நீங்கள் அவரோட கரத்தில் கொடுக்கணும் அடுத்ததாக இன்னொரு பெண்ணை பார்த்தீங்கன்னா ரூத் மத்தேயு 1:5 போவாஸ் ஓபேத்தை ரூத்தின் இடத்திலே பெற்றான் இந்த ரூத் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் ரூத்தோட அதிகாரம் உங்களுக்கு ரூத்தோட கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன் தெரியாதவங்க ரூத் அதிகாரத்தை நீங்கள் வந்து தெளிவாக படிச்சீங்கன்னா அந்த ரூத் யாருங்கிறது தெரியும் ஷீஎஸ் அ மோவாபைட் அவ ஒரு மோவாபிய பெண் மோவாபிய பெண் அப்படின்னா என்னன்னா அவங்க ஒரு கர்ஸ்ட் ஜெனரேஷன் அவங்க ஒரு சபிக்கப்பட்ட ஒரு இனத்தை சார்ந்தவர்கள் எல்லாரும் என்ன கவனிங்க நீங்கள் எதுவும் எழுத வேண்டாம் கர்ஸ்ட் ஜெனரேஷன் அப்படின்னு இந்த அக்கா ஏன் இவங்க ரூத்தை சொல்கிறாங்க ரூத்தை பற்றி அப்புறம் ஏன் பைபிள் ஒரு சாப்டரே வந்து பரிசுத்த ஆவியானவர் எழுதியிருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஆதியாகமம் 19:37 சொல்லப்பட்டிருக்கு அந்த அந்த மோவாபிய இனம் எப்படி இந்த உலகத்துக்கு வந்தது அது எப்படி ஒரு அருவறுக்கப்பட்ட ஒரு ஒரு சரித்திரத்தில் அது எப்படி ஒரு அருவறுக்கப்பட்ட ஒரு இனமாக இருந்ததுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த மோவாபிய பெண்ணை ஏன் இயேசு கிறிஸ்து வந்து தெரிந்து கொள்ளணும் ஏன் கர்த்தராகிய ஆண்டவர் வந்து இந்த மோவாபிய பெண்ணை தெரிந்து கொள்ளணும் அவக்குள்ள ஒரு குவாலிட்டி இருந்தது கர்த்தரை உறுதியாக பற்றி கொண்டாள்
அவ ஷீ கிளிங் ஆன் டு காட். உங்களுக்குள்ளே ஒருவேளை அவள் என்ன பண்ணுறான்னா, ரூத் 1:14 பார்த்தீங்கன்னா, ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். இந்த அவளை அப்படின்னு குயிக்கிறது யாருன்னா, அவங்களோட மாமிய. அவங்களோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. இப்போ அவங்க மாமி சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் பிறந்த வீட்டுக்கே போயிருங்க, என்னால் உன்னை ஒன்றும் என்னால் உன்னை காப்பாற்ற முடியாதுன்னு. ஆனால் அந்த ரூத் என்ன பண்ணுறாங்க, இல்லை நான் உங்கள் கூட தான் இருப்பேன், உங்களை நான் விட மாட்டேன், உங்களோட தேவன் தான் என்னோட தேவன், நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே தான் நான் இருப்பேன், நீங்கள் எங்கே இறக்குறீங்களோ அங்கே தான் நானும் இறப்பேன் அப்படின்ற ஒரு உறுதியான ஒரு பற்று. நீங்கள் ஒருவேளை இந்த காலையில் நினைக்கலாம், அக்கா என்னோட குடும்பம் வந்து ஒரு சபிக்கப்பட்ட குடும்பங்க்கா, எங்களோட குடும்பம் வந்து ஒரு பாவத்திலே இருக்க குடும்பங்க்கா, எங்களாலலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு புனிதமான ஒரு காரியத்தில், ஒரு புனிதமான ஒரு பரிசுத்தமான ஒரு தேவனுக்கு எங்களால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லவே இல்லை. இந்த மோவாபிய பெண் ஆகிய ரூத் ஒரு சபிக்கப்பட்ட ஒரு இனத்தை சார்ந்தவள். ஆனால் அவளுக்குன்னு பைபிளில் ஒரு சாப்டரே ஒதுக்கியிருக்காங்க பரிசுத்த ஆவியானவர். இன்னும் நீங்கள் வந்து பலவிதமான பயத்தில் இருக்கலாம். என் குடும்பத்தில்க்கா என்னெல்லாம் நான் வந்து வேற இனத்தை சார்ந்தவக்கா, நான் இப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன்னா என்னோடய எதிர்காலம் என்ன ஆகுறது, என்னோட கல்யாணம், என்னோட இது அது, என்னோட படிப்பு, என் படிப்பை என் அப்பா அம்மா தான் பார்க்குறாங்க, நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன்னா என்னோட எதிர்காலம் என்ன ஆகும், கேள்விக்குறி ஆயிருமே, எனக்கு இயேசு கிறிஸ்து வேணும், நான் அவரை உறுதியாக பற்றி கொள்கிறேன், ஆனால் எனக்கு வந்து முடியாதுக்கா, ஏன்னா என் குடும்பம் எப்படி இருக்குது, என் குடும்பத்தில் எல்லாம் சபிக்கப்பட்ட குடும்பம், என் குடும்பத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து வருகிறதுக்கு நாங்கள் தகுதி இல்லை அப்படின்லாம் ஒருவேளை உங்கள் மனதில் சில எண்ணங்களை வைத்திருப்பீங்கன்னா அது தவறு. ஏன்னா நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். யூ ஆர் த சோசன் ஒன்ஸ். ஆண்டவர் உங்களை ட்ரெஷர்ட் பொசிஷனாக வச்சுருக்காரு. எப்படி ரூத்தை வந்து அவரோட ட்ரெஷர்ட் பொசிஷனாக வச்சாரோ, அப்படியே இந்த வேலையில் உங்களையும் இயேசு கிறிஸ்து வந்து ட்ரெஷர்ட் பொசிஷனாக, அவரோட சொந்த சம்பத்தா, சொந்தமா, இந்த குழந்தை எனக்கு, இந்த பெண் எனக்கு தான், என்னோட சேவை செய்வதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவள். தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பே உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறாராம். எரேமியா 1:5 நீங்க படிச்சீங்கன்னா, நான் உன்னை தாயின் வயிற்றிலிருந்து உருவாகும் முன்னே உன்னை அறிந்திருக்கிறேன். இன்னும் பைபிள்ல என்ன சொல்றான், உங்களை பேர் சொல்லி அறிஞ்சிருக்காராம். நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்க பேர் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். அப்படின்னா நீங்க எவ்வளவு விசேஷித்தவர்கள் இல்லையா? ஹலலியா சொல்லலாமா? ஹலலியா தூங்கிட்டீங்களா எல்லாரும்? சரி, எல்லாம் உற்சாகமா கவனிக்கலாம். எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம். ஒருவேளை இந்த ரூத் வந்து அவங்க மாமி பின்னாடி வரப்போ அவளுக்கு தோணியிருக்கலாம், இப்ப மாமி பின்னாடி போறேன், என்னோட எதிர்காலம் என்ன ஆகுறது. ஆனா அந்த ரூத்துக்கு கர்த்தர் என்ன கொடுத்தாரு, ஒரு போவாசை கொடுத்து இந்த சரித்திரத்துல, இயேசு கிறிஸ்துவனோட சரித்திரத்தில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்தாங்க. அவங்க இயேசு கிறிஸ்துவனோட பாட்டி அப்படின்னா பார்த்துக்கோங்க, அவங்க எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் செஞ்சுருக்காங்கன்னு. ஆனால் அவங்க எப்படி ஒரு கர்ஸ், ஒரு சபிக்கப்பட்ட ஒரு இனத்தை சார்ந்த அந்த பெண் இயேசு கிறிஸ்துவோட சரித்திரத்தில் இடம் பெற்றாங்க. அதை போல தான் நீங்களும் இன்னைக்கு ஒருவேளை ஒரு கர்ஸ்ட், ஒரு உங்களோட சபிக்கப்பட்ட உங்களோட குடும்பமாக இருக்கலாம். இப்படி நீங்கள் பல விதமான ஒரு குழப்பத்தில் இங்கே உட்காந்துருக்கலாம். அந்த எனக்கு அது என்ன ஆகும், இது என்ன ஆகும், நான் இப்போ இயேசு கிறிஸ்துவ எனக்கு வேணும், இயேசு கிறிஸ்துவ நான் உறுதியாக பற்றிக்கொள்ளணும்னு நினைக்கிறேன், ஆனால் என் குடும்பம் எனக்கு தடையாக இருக்குது, என்னோடய வீடு, என்னோடய எதிர்காலம் எல்லாம் எனக்கு தடையாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இல்லை, இயேசு கிறிஸ்து உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். இல்லாட்டா நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கவே முடியாது. யூ ஆர் த சோசன் ஒன்ஸ். நீங்கள் சோசன் ஒன்ஸ் அப்படிங்கிறனால தான் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கீங்க. நீங்கள் சாதாரணப்பட்டவர்கள் அல்ல. யூ ஆர் நாட் ஆர்டினரி பர்சன்ஸ், யூ ஆர் எக்ஸ்ட்ராடினரி பர்சன்ஸ் ஃபார் காட். அடுத்ததாக நீங்கள் வந்து பார்க்கலாம், அடுத்த ஒரு பெண் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைஃப் ஆஃப் ஒரியா அப்படின் தான் இந்த வேதாகமத்தில் போட்டிருக்காங்க. ஆனால் அவங்க பேர் வந்து பட்சேபா. அந்த பட்சேபா வந்து யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, 2 Samuel 12:15, 11:27 இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா, இந்த வைஃப் ஆஃப் உரியா, அதாவது உரியாவின் மனைவி அப்படின்னு தான் வந்து பைபிளில் ரெக்கார்டு இருக்குது. ஏன் இப்படி சொல்கிறாங்க, ஏன் உரியாவின் மனைவின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஷீ இஸ் அன் அன்ஃபெய்த்ஃபுல் லேடி. அவங்க கணவருக்கு அவங்க உண்மையாக இல்லாமல் இருந்துட்டாங்க. ஆனா கூட அவங்க பேர் எதுல வந்திருக்கு, இயேசு கிறிஸ்துவனோட சரித்திரத்துல வந்திருக்கு. மத்தேயு 1:16 இருக்கு இதுவும். அவங்களோட பேரும் இந்த சரித்திரத்துல வந்திருக்கு. ஏன் வரணும், அவங்க தான் அன்ஃபெய்த்ஃபுல், அவங்களுக்கு தான் உண்மை இல்லையே, அவங்க தான் அவங்க கணவருக்கு உண்மையா இல்லையே.
அப்படிங்கறது நீங்க இன்னைக்கு கூட நீங்க சொல்லலாம், அக்கா நான் போன அரமோக்கே வந்துட்டேங்கா, அதுக்கு முந்தின அரமா கூட நான் இங்கதான் இருந்தேன், ஆனா இன்னைக்கு நான் வந்து பாவம் செஞ்சிட்டேன், நான் கடவுளுக்கு விரோதமா பாவம் செஞ்சிட்டேன், நான் ஃபெய்த்ஃபுல்லா இல்லை, நான் பாவம் செஞ்சிட்டேன், எங்க அப்பா அம்மாவை ஏமாத்திட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸை ஏமாத்தினேன், பண விஷயங்கள்ல ஏமாற்றினேன், எல்லா பாவமும் செஞ்சாங்கா, ஆனாலும் இங்க வந்திருக்கேன். ஏன் இப்ப கூட இயேசப்பா என்னை தெரிஞ்சு கொண்டிருக்காரா, இப்ப கூட இயேசு கிறிஸ்துவுக்கு நான் வேணுமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நீங்கள் அவருக்கு தேவை, இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் தேவை. நீங்க எப்பேற்பட்ட பாவத்துல மறுபடியும் உழன்று போய் எந்திரிக்க முடியாம மறுபடியும் 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 விழுந்து 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 எந்திரிச்சு எந்திரிச்சு டயர்ட், நீங்க அப்படியே சோர்ந்து போயிருக்கலாம், என்னால முடியல, அவ்வளவுதான், என்னால முடியாது. இந்த உரியாவின் மனைவியை போல நீங்களும் இல்ல, என்னால முடியாது, அவ்வளவுதான், லெட் மீ ஸ்டாப் இட், இயேசு கிறிஸ்து எனக்கு போதும், என்னால முடியல. பட் சியர் அப் யங் கேர்ள்ஸ், யூ ஆர் த சோசன் ஒன்ஸ். இல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் உங்க சகல பாவங்களையும் மன்னித்து உங்களை வந்து உங்களுக்காகவே ரத்தம் சிந்தின அந்த இயேசு கிறிஸ்துவை மட்டும் பாருங்க, நீங்க ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமா இருப்பீர்கள். சந்தோஷமா சந்தோஷமா, ஹாலேலூயா ஹாலேலூயா. பின்னாடி இருக்கவங்களா கையை தூக்கல, எல்லாம் ஒரு விசை கையை தூக்கி சொல்லாமா, ஹாலேலூயா ஹாலேலூயா. ஓகே, உங்களுக்கு பெற்றோர்களுக்கு விரோதமாக, உங்களோட டீச்சர்ஸுக்கு விரோதமாக, அவங்க அந்த பக்கம் போனாலும் அவங்கள பற்றி பின்னாடி கேலி செய்கிறது, அவங்களுக்கு கிண்டல் பண்ணுறது, பொய் சொல்கிறது, சிலர்லாம் வாய் திறந்தாலே பொய் தான் வருதுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை நீங்கள் கூட அப்படி இருக்கலாம், இங்கே இருக்க யாராக கூட இருக்கலாம், ஆனால் பரிசுத்தாவியானவர் இந்த வேலையில் என்ன பேசுகிறாருனா, அவர் உங்கள் பாவங்களை வந்து கணக்கிடுறவர் அல்ல, நீங்க திரும்பி வரீங்களாங்கிறது தான் பாக்குறாரு. இந்த வேலையில ஒரே மனசா ஒரே முடிவெடுங்க, உங்களுக்கு நான் விசுவாசமா இருப்பேன்ப்பா, எனக்கு நீங்க உதவி செய்யுங்க இயேசு கிறிஸ்துவே, உங்களுக்கு நான் விசுவாசமா இருக்கணும். அந்த உரியாவின் மனைவியை தெரிந்து கொண்ட அதே தேவன் என்னையும் இந்த வேலையில நீங்க தெரிந்து கொண்டிருக்கீங்க, உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்ற அந்த நேரத்துல உங்களுடைய சகல பாவமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட போகிறது. சந்தோஷமா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு யங் லேடி, அவங்க ரொம்பவே எல்லாரும் நிறைய பேர் மேரி 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 நீங்க உட்காந்துருப்பீங்க அப்படிதானே, எத்தனை மேரி இருக்கீங்க இங்க, மேரின்னு எத்தனை பேர்த்தோட பேர் இருக்கீங்க, எல்லாரு பேரும் என்ன வைப்பாங்க, மேரி மேரி மேரின்னு வைப்பாங்க அப்படிதானே. அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு நற்குணசாலி அவங்க. இயேசு கிறிஸ்து வந்து அந்த தூதன் வந்து அவங்க கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி நீங்க வந்து கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் அப்படின்னு சொல்றாங்க தூதன் வந்து. அதுக்கு என்ன சொல்றாங்க, மரியாள் நான் அவரது அடிமை அப்படின்னு சொல்றாங்க. இந்த வேலையில எத்தனை பேர் அவ்வளவு தூரம் ஒரு ஒபீடியண்டா இருக்கீங்க இயேசு கிறிஸ்துவுக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனா இங்க இருக்கிற கொஞ்சம் பேர் அதுவும் நீங்க வந்து ஆண்டவருக்கு ஒபீடியண்டா இருப்பீங்க. இந்த மரியாளோட ஒரு ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட குணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீழ்ப்படிதல். நீங்க நிறைய பேர் உட்காந்துருக்கலாம், இங்க யாராச்சும் ஒரு வேலை செய்ய சொன்னாங்கன்னா அப்படி நேர் ஆப்போசிட்டா செஞ்சுட்டு வந்துருவீங்க, அவங்க என்ன செய்ய சொல்றாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா, ஒரு அழகா ஒரு ஸ்கிட் பண்ணாங்க இங்க, என்ன உங்க வந்து அம்மா சொன்னாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா செய்வாங்க, அப்படி நிறைய பேர் எடுக்கலாம். அவங்க என்ன சொல்றது நம்ம என்ன கேக்குறது, இல்லாட்டினா கிரேசி குவெஸ்டன்ஸ், சும்மா கேள்விகள் கேக்குறது, ஆண்டவர் இருக்காரா, ஏசு கிறிஸ்து இருக்காரா, இங்க வந்து நிக்க சொல்லுங்க, அப்பதான் நான் நம்புவேன் ஏசு கிறிஸ்து இருக்காருன்னு. இந்த மாதிரி கிரேசி குவெஸ்டன்ஸ், அப்படியே ஒரு 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 உணர்வே இல்லாத ஒரு சில கேள்விகளை நம்ம கேட்கறது உண்டு. இருக்காரா, வந்துடுங்க எனக்கு காட்டு, இல்லைன்னா அதை செய்ய சொல்லுங்க, அதை நான் பண்ணுவேன், அப்போ தான் நான் நம்புவேன். இந்த மாதிரி கிரேசி குவெஸ்டன்ஸ் கேட்குற ஒரு சிலராக நீங்கள் இருக்கலாம். நான் இதெல்லாம் எப்படி நம்புறது, நான்லாம் இதெல்லாம் நம்பமாட்டேன், அவ்வளோதான், இயேசு கிறிஸ்து இருந்தார், அவரும் பிறந்தார், எல்லா தேவர்கள் மாதிரி அவரும், நோ இல்லை. இந்த நாளில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய ஒரு செய்தி என்னென்னா, மரியாதை போல இந்த வேளையில் உங்களை தாழ்த்தி நான் இயேசுவின் அடிமை, அவர் என்ன சொல்கிறாரோ அதை நான் கேட்குறேன். இன்றைக்கி இந்த இடத்துல நீங்கள் இந்த 3 நாட்கள் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறது, அப்போ அக்கா மாருங்க நிறைய பேர் அவங்க இயேசு கிறிஸ்துவோட வார்த்தையை கொண்டு வருவாங்க. ஜஸ்ட் ஒபே டு த வேர்ட் ஆஃப் காட், சிம்ப்ளி. மரியாள் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாங்க, லூக்கா 1:38 ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாங்க,
நான் புருஷனை அறியேனே. இது எப்படி ஆகும்? ஒரே கேள்விதான். தட் இஸ் வெரி ரீசனபிள். அது ரொம்ப ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கேள்விதான். ஆனால் பரிசுத்தாவி உண்மை நிழலிடும் போது அது நடக்கும்னு தூதன் சொன்னானே அப்படியே கேட்டாங்க. ஷி ஜஸ்ட் ஒபேட். அதுபோல் இந்த வேளையில் நீங்கள் கூட நிறைய கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்கலாம். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் பை ஆஸ்கிங் குவெஸ்டின்ஸ். உங்களுடைய நேரத்தை வீணாக்காதீங்க கேள்வி கேட்டு. இதுதான் உங்கள் டைம். இந்த மூன்று நாளில் நீங்கள் என்ன டிசைட் பண்ணுறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கை நிர்ணயிக்க போகிறது. இங்கிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் யூ ஜஸ்ட் ஒபே. நீங்கள் ஒபே பண்ணுங்க, நீங்கள் கீழ்படியுங்க. நான் ஆண்டவரின் அடிமை. ஆண்டவரே, நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என் மூலம்? ஐ எம் ரெடி. ஏன்னா ஐ எம் எ சோசன் வெசல். நான் ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். அதனால நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அப்படியே கேட்பேன். ஏசப்பா, இயேசுவே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என்னவா இருக்கட்டும், ஐ ஜஸ்ட் ஒபே. இந்த காரியங்களை நீங்கள் மனதில் நிறுத்தி கொள்ளணும். நீங்கள் சாதாரணமாக இங்கே வரல. நீங்கள் இயேசு கிறிஸ்துவோட ஒரு பரிபூர்ண சித்தம் இந்த உலகத்தில் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆண்டவர் இங்கே உங்களை கொண்டு வந்திருக்கலாம். நீங்கள் பல கேள்விகள் இருக்கலாம். என்ன, நான் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன்னு எதுவும் கேட்க வேண்டாம். இந்த நேரத்தில் உங்களுடைய இருதயத்தை எல்லாரும் ஒருமுகப்படுத்தி ஒப்பு கொடுத்துருங்க. இந்த மூன்று நாளும் இந்த இடத்துலேருந்து வருகிற எல்லா வார்த்தையும் எனக்காக வருது, என்னுடைய ஜீவியத்திற்காக வருகிறது, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறதுக்காக இந்த வார்த்தைகள் இங்கிருந்து வருது. அதை நான் கேட்கணும். யாரும் ரூமில் சும்மா ஜாலியாக இருக்கலாம், அங்கே சுற்றலாம் இங்கே சுற்றலாம்னு நினைக்காதீங்க. பயபக்தியோட ஏதாகிலும் ஒன்று நான் இங்கிருந்து பெற்றுக்கொண்டு போகணும். ஆண்டவருக்காக ஏதாகிலும் ஒன்று நான் செய்யணும். ஒரு தாகம் உங்களுக்குள்ளே இருக்கணும். இந்த வேளையில் கூட நம்ம எல்லாரும் இந்த வேளையில் ஒரு 5 நிமிடங்கள் நம்மளே நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். எல்லா முழங்கால் படிட்டு கண்களை மூடி இந்த வேளையில் எல்லாரும் முழங்கால் படிட்டு கண்களை மூடி. யாரும் யாரையும் இந்த நேரத்தில் நீங்கள் பார்க்காதீங்க. உங்களுடைய இருதயத்தை மட்டும் நீங்கள் பாருங்கள். உங்கள் இருதயம் எப்படி இருக்குது? சுத்தமாக இருக்கா இல்லை வீணாகி இருக்கா? எப்படி இருக்கு? யாரும் இங்கிருந்து எந்திரிச்சு போக வேண்டாம். எல்லாரும் யாரும் இங்கிருந்து எந்திரிச்சு போக வேண்டாம். எல்லாரும் முழங்கால் படிட்டு பயபக்தியோடு இந்த வேளையில் நீங்கள் யார் கண்களை மூடுங்க. எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும். நீங்கள் யாருங்கிறது இந்த வேளையில் நீங்கள் நிதானித்துக் கொள்ளுங்கள். நானாகவே இருக்கேன்ப்பா, என்கிட்ட நற்குணம் இல்லைப்பா, என்கிட்ட பாவம் இருக்கு, நானாக இருக்கேன் இந்த நேரத்தில், நான் இப்படிதான். இன்னுமே நீங்கள் நான் உங்களுக்கு தேவையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். யூ ஆர் த சோசன் வெசல்ஸ் அண்ட் காட் நீட்ஸ் யூ. ஆண்டவருக்கு நீங்கள் தேவை. ஒரு காரியம் உங்கள் மனதில் நிற்கட்டும், ஆண்டவருக்கு நீங்கள் தேவை. ஒருவேளை இந்த காலை வேலை இந்த மாலை வேலையில் நீங்கள் தாமரை போல ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு பாத்திரமா இருக்கலாம். யூ மே பி ரிஜெக்டட் ஒன், ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு பாத்திரம். என்னை எல்லாம் வேண்டான்டாங்கக்கா, என்னை யாருமே வேண்டான்டாங்க, நான் எல்லாம் எல்லாரும் என்ன வேண்டான்டா. கண்ணீரோடு இந்த நேரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுங்க. நீங்கள் வந்து இந்த நேரத்தை சாதாரணமாக நினைத்து கொள்ளாதீர்கள். இந்த நேரம் உங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்தி கொள்ளுகிற நேரம். இந்த மூன்று நாட்களும் நீங்கள் இந்த இடத்துல எப்படி இருக்க போறீங்கிறத நிர்ணயிக்கிற நேரம். தயவு செய்து கண்கள் மூடி இருக்கட்டும். யாரும் அக்கம் பக்கத்தில் பார்க்காதீங்க. உங்களுடைய இருதயத்தை மட்டும் பாருங்க. உங்கள் இருதயம் மட்டும் ஆண்டவருக்கு நேராக திரும்பட்டும். உங்கள் இருதயத்தை மட்டும் பாருங்க. நீங்கள் யாருங்கிறத ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. நான் இப்படி இருக்கேன் ஏசப்பா, நான் ஒண்ணுமே இல்லை, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நான் பாவி, நான் தப்பு பண்ணிட்டேன், என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நீங்க ஏன் இன்னும் நான் உங்களுக்கு தேவையாப்பா? எஸ், காட் நீட்ஸ் யூ மை டியர் கேர்ள்ஸ். ஆண்டவருக்கு நீங்கள் தேவை. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். அவருடைய சொந்த சம்பத்தா இருக்கிறீர்கள். நீங்கள் அவருக்கு தேவை. தாமர போல ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு பாத்திரமா எல்லாம் என்ன ஒதுக்கிட்டாங்கக்கா, தள்ளி விட்டுட்டாங்க, நான் வந்தாலே எல்லாம் ஓடுறாங்க, எனக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையில நீங்க இருக்கலாம். அக்கா, எனக்கு யாரும் இல்லை. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தி வருகிறது. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக இருக்கிறாருமா? இயேசு கிறிஸ்து உங்க பக்கத்துல இருக்காரு. உங்க இருதயத்தை கொடுப்பீங்களா? உங்களுக்கு இறுதியத்தை ஆயத்தப்படுத்துவீங்களா அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு?
சொல்லுங்க ஆண்டவரே நான் ஆயத்தமா இருக்கேன்ப்பா ஆண்டவரே நான் ஆயத்தமா இருக்கேன் என்னை யாரும் வேணான்ட்டாங்க ஆனா நீங்க வேணும்னு சொல்றீங்க நான் என்னை உங்களுக்கு கொடுக்கறேன்ப்பா இயேசுவே நான் உங்களுக்கு என்னை கொடுக்கறேன் ஆண்டவரே எனக்கு யாரும் இல்லை ஆனா நீங்க இருக்கீங்க அதனால என்னுடைய எதிர்காலத்தை நான் சந்திப்பேன் சந்தோஷமாக சொல்லலாமா இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒருவேளை நீங்க ராகாப போல பாவத்தை தண்ணீரை போல பருகிருக்கலாம் யூ மே ட்ரிங்க் சிம் லைக் வாட்டர் அப்படியே எடுத்து எடுத்து அப்படி நாளைக்கு செய்யலாம் நாளைக்கு செய்யலாம் அப்படி அப்படின்னு நான் பாவம் செஞ்சிட்டேங்க்கா யார்கிட்டயும் வெளியே சொல்ல முடியாத பாவங்களை நான் செஞ்சிருக்கேன் என்கிட்ட பாவம் குடியிருக்கு என்னால முடியல இந்த பாவத்தை விட்டு வெளியே வர ஆனா இந்த வேளையில உங்களுக்கு வருகிற செய்தி என்றனா ராகாபை தெரிந்து கொண்ட அதே தேவன் இன்றைக்கு உங்களையும் தெரிந்து கொண்டு இருக்கிறார் நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் ஒரு விஷயம் சொல்லுங்க ஆண்டவரே என்னுடைய பாவத்தை உங்களுடைய ரத்தத்தினால கழுவுங்க எல்லா வாய்களும் திறந்த இயேசு கிறிஸ்துவே உங்களுடைய ரத்தத்தினால என்னுடைய பாவங்கள் கழுவுங்க ஒப்புக்கொடுங்க ஆண்டவர் உங்களை உதாசனப்படுத்தவே மாட்டார் உங்களை தள்ளி விடவே மாட்டாரு தள்ளி விடுற தேவன் அல்ல நம்ம பாவம் செஞ்சா நம்ம அம்மா அப்பா தள்ளி விட்டுருவாங்க துரத்தி விட்டுருவாங்க வீட்டை விட்டு ஆனா உங்களை சேஸ் பண்ண மாட்டாரு ஆண்டவர் அப்படியே உங்களை அணைச்சுக்குவாரு நீங்க திரும்பி வர அந்த நேரத்துல அவருடைய சந்தோஷம் இந்த உலகத்துல நீங்க எந்த இடத்துலயும் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சந்தோஷம் மை டியர் கேர்ள்ஸ் நீங்க இந்த வேலையில ஒப்பு கொடுங்க ஆண்டவரே நான் எங்க போவேன் இந்த பாவம் செஞ்சிட்டேன் எங்க போய் சொல்லட்டும் இதைய ஆண்டவர் சிரித்த முகத்தோட உன் பாவத்தெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன் மகளே நீ எனக்கு தேவை நீ எனக்கு சொந்த சம்பத்து அப்படின்னு சொல்றாரு வாட் அ குட் நியூஸ் ஒருவேளை ரூத்த போல ஒரு சபிக்கப்பட்ட ஒரு 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 இனமா நீங்க இருக்கலாம் என்னால ஒன்னு நான் சாமோ எனக்கு இந்த கெட்ட கனவுகள் வருது என்னால எதுவும் பண்ண முடியாது என்னுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்கு என்னுடைய எதிர்காலம் பயமா இருக்கு என்னால படிக்க முடியல என்னால எதுவுமே செய்ய முடியல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுட்டேனா என்னால எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு கலக்கத்துல நீங்க இருக்கலாம் இல்ல நீங்க உறுதியாக இயேசு கிறிஸ்துவை பற்றிக்கொள்ள கண்ணீரோடு சொல்லுங்க இயேசு கிறிஸ்துவே உம்மை விடாத ஒரு அன்பை எனக்கு கொடுங்கப்பா என் பாவத்தை நினையாது இருங்க ஆண்டவரே நான் உங்களை உறுதியா பற்றிக்கொள்ளுகிறேன் உறுதியா உங்களை பற்றிக்கொள்ளுகிறேன் சொல்லுங்க வாய்களை திறந்து உண்மை உறுதியாக பற்றிக்கொள்ளுகிறேன் உறுதியாக பற்றிக்கொள்ளுகிறேன் என்னை விட்டுறாதீங்க அப்பா ஆண்டவர் உங்களை விடவே மாட்டாரு ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிழுத்தும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு உங்களை விட மாட்டாருமா உங்களை விடவே மாட்டாரு சொல்றீங்களா ரூத்த போல நீங்க ஒரு ஒதுக்கப்பட்ட ஜனமா இருக்கலாம் ஒரு சபிக்கப்பட்ட ஒரு ஜனமா இருக்கலாம் நோ மை டியர் யங் ஒன்ஸ் இல்ல நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவின் சொந்த சம்பத்தை அவர் அழுகிறார் கதறுகிறார் உங்களுக்காக என்கிட்ட திரும்பி வர மாட்டியா மகளே நான் எங்க போய் சொல்லட்டும் நீ என்கிட்ட திரும்பி வர மாட்டியான்னு நிக்கிறாரு அந்த ஏக்கத்தோடு நிக்கிற அந்த தகப்பனை எல்லாரும் அந்த கால்களை உறுதியா பற்றிக்கொள்ளுங்க ஆண்டவரே இன்னைக்கு நான் விட மாட்டேன் எனக்கு நீங்க வேணும் ஆண்டவரே உங்களை நான் விட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஒரு உறுதியான பற்று உங்களுக்குள்ள இருக்கட்டும் ஒருவேளை உரியாவின் மனைவியை போல பட்சேபாவை போல நீங்க ஏமாத்தி இருக்கலாம் எல்லாத்தையும் ஏமாத்திட்டேனேப்பா என் அப்பா அம்மாவை ஏமாத்திட்டேன் எனக்காக எல்லாத்தையும் செய்யறாங்க எனக்காகவே உயிரை கொடுக்குறாங்க எனக்காகவே எல்லாத்தையும் செய்யறாங்க நான் அவங்கள ஏமாத்திட்டேன் என்னோட டீச்சர்ஸை ஏமாத்துறேன் என் அக்கா தங்கச்சிய பணத்தை திருடுறேன் என்ன மன்னிங்கப்பா எனக்கு நீங்க வேணும் சொல்லுவீங்களா ஆண்டவர் உங்கள் அருகில் இருக்கிறார் உங்கள் தோள்களை பிடித்து நீ எனக்கு தேவம்மா ஐ ஹவ் சோசன் யூ நான் உன்னை தெரிந்து கொண்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு ஆஸ் ஹிஸ் ட்ரெஷர்ட் பொசிஷன் ஒருவேளை மரியாதை போல இந்த வேலையில நீங்க எல்லாம் ஒப்பு கொடுக்குற ஒரு இதயத்தோடு இந்த வேலையில இருக்கலாம் நீங்க எல்லாம் சொல்லுங்க
இதோ நான் ஆண்டவரின் அடிமை. நீங்க யாருக்கு நீ அடிமை கிடையாது, பாவத்துக்கு அடிமை கிடையாது, சாபத்துக்கு அடிமை கிடையாது. ஒதுக்கப்பட்ட ஒரு நிலைக்குரிய ஒரு அடிமைத்தனம் உங்ககிட்ட இல்ல. நீங்க ஏமாற்றுகிறவர்கள் கிடையாது, நீங்கள் உண்மை உள்ளவர்கள். நீங்க இந்த வேலையில இதோ நான் ஆண்டவரின் அடிமை, இந்த இடத்துல இருந்து வந்து இந்த செய்தி எனக்காக, ஏன்னா நான் தெரிந்து கொள்ளப்பட்டவள். நீங்க ஒருவேளை இந்த செய்தி உங்களுக்காக நினைச்சீங்கன்னா வாய்களை திறந்து, நான் தெரிந்து கொள்ளப்பட்டவள், இயேசுவுக்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய சொந்த சம்பத்துங்கிறத நீங்க அறிக்கை செய்யுங்க. மரியாதை போல, ஆண்டவரே நான் உங்களுக்கு அடிமை, நான் உங்களுக்கு அடிமை அப்படின்னு சொல்லிருங்க. இன்னையில இருந்து உங்களுடைய வாழ்க்கைய ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். ஒரு நிமிடம் மௌனமாக உங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து நீங்க நீதானீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லிருங்க, நான் இதுதான் ஆண்டவர், ஆனா அவனுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி என்னுடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்துறதுக்கு வல்லமை உள்ளதாக இருக்குதுன்னு. எல்லாரும் அமைதியாக இந்த வேலையில இன்றைக்கே ரட்சணைய நாள், ஒருவேளை நாளைக்கு வராம போகலாம். நீங்க நினைக்கலாம், நாளைக்கு மீட்டிங் இருக்கு, நாளானிக்கு பாத்துக்கலாம், அடுத்த மாசம் பாத்துக்கலாம், அடுத்த வருஷம் பாத்துக்கலான்னு. நோ, இன்றைக்குதான். ஒருவேளை இந்த நாள்ல ஆண்டவரோட வருகை இருக்குமானால் நீங்க ஆயத்தமா இருங்க. ஜஸ்ட் ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். உங்களுடைய இருதயங்கள் ஆயத்தமாக இருக்கட்டும். நீங்க சொல்லிருங்க, அப்பா என் பாவம் சிவேரண்டு இருக்குதுப்பா, ரத்தாம்பர சிவத்தை போல இருக்கு, ஆனா இன்னைக்கு உங்களுடைய பரிசுத்த ரத்தம் எல்லாவற்றையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கிட்டு, உங்களுடைய ரத்தம் என்னை பரிசுத்தமாக்கிட்டு அப்படின்னு சொல்லலாம். நீங்க தைரியத்தோட சொல்லி என் ஆண்டவருடைய சிங்காசனத்தின் முன்பாக நீங்க நிக்கலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வேணுமா? நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கீங்க அவருடைய சன்னதி முன் நிக்கிறதுக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, யூ வாண்ட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களுக்கு இந்த சந்தர்ப்பம் வேணுமா? பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த சந்தர்ப்பம் மறுபடியும் கிடைக்காம போகலாம். இன்னைக்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு கிறிஸ்துவே, எங்கள் பரலோக பிதாவே, எங்களை நேசிக்கிற எங்கள் தெய்வமே, எங்களை தள்ளிவிடாத தெய்வமே, எங்களை அணைத்துக் கொள்கிற தெய்வமே, எங்களை பத்திரப்படுத்திக் கொள்கிற தெய்வமே, அப்பா நாங்க உங்களோட ட்ரெஷர்ட் பொசிஷன், நாங்க உங்களுடைய சொந்த சம்பத்தை ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா இந்த வேலையில. அப்பா எங்களுடைய இருதயத்தை உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. தாமார போல ஒதுக்கப்பட்டோம் அப்பா, ரஹாப போல பாவ செஞ்சோம், விசுவாசிக்கிறோம்ப்பா. ரூத்த போல அப்பா ஆண்டவரே சபிக்கப்பட்டவர்களா இருந்தோம்ப்பா. உரியாவின் மனைவியை போல நாங்கள் பாவம் செய்து விட்டு தூரம் போனோம்ப்பா. ஆனா இந்த வேலையில மரியாதை போல ஒரு பிளெஸட் ஜெனரேஷன், ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு வரலாற்றை கொடுத்த அந்த மரியாதை போல எங்களை தாழ்த்துக்கிறோம்ப்பா இந்த வேலையில. நீங்க எங்களை ஏற்றுக்கொள்வீங்களா அப்பா? இன்று எங்களை ஏற்றுக்கொள்வீங்களா அப்பா? நாங்களா நிக்கிறோம்ப்பா, எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. நாங்க இவ்வளவுதான் ஆண்டவரே, எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. எங்களை நீ தெரிந்து கொண்டு எங்களை ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நன்றி, எல்லாம் நன்றி சொல்லலாமா? Thank you Jesus for you have chosen us. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு முன்பாக, Thank you Lord for you have chosen us. Thank you Lord for you have chosen us as a blessed generation. Thank you Jesus. ஆண்டவரே நீர் எங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறேன், உமக்கு நன்றி என்ன சொல்லுங்க. வாய்களை திறந்து கரங்களை தட்டாம வாய்களை திறந்து சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி என்று சொல்றீங்களா? Thank you Holy Spirit. Thank you Lord for choosing us. Thank you Lord. Because we are your treasured possession. நாங்கள் உங்களுடைய சொந்த சம்பத்துப்பா. எல்லாம் சொல்லாமா? ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய சொந்த சம்பத்துப்பா, நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய சம்பத்துப்பா. We are chosen ones as your treasured possession, Lord. Thank you, Jesus. Thank you, Father. இந்த இரவு வேளை எங்களுக்கு நீர் ஆசீர்வாதமாக்கி கொடுத்ததற்காக நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.